இந்தியாவிலே ரேஷன் கடைகள் சிறப்பா இருந்த மாநிலம் எதுன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு தான். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இந்த திட்டத்தினால நம்ம மக்களுக்கு ரேஷன் அரிசி சரியான முறையில கிடைக்கவே இல்லை. இத வெளிமாநிலத்தை எடுத்துட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்க. மீட்டு எடுப்போம் நம் மாநில உரிமைகளை. வாக்களிப்பேர் உதயசூரியன். Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கருவில் இருக்கும் குழந்தைக்கும் அறுவை சிகிச்சை. வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். அன்னையின் கருவினில் புரண்டதும் நடனம் தொடங்கிவிட்டேன். இது பிரபுதேவா நடித்த படத்தின் புகழ்பெற்ற பாடல் வரி. கருவில் நடனம் ஆடுவது சாத்தியமோ இல்லையோ, அறுவை சிகிச்சை சாத்தியம் என்று நிரூபித்து உள்ளனர் இங்கிலாந்து மருத்துவர்கள். லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி மருத்துவமனையில் கருவில் இருந்த இரண்டு குழந்தைகளுக்கு முதுகுத்தண்டு வடத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. கருவில் இருக்கும் குழந்தையின் முதுகுத்தண்டு வட எலும்புகள் சரியாக உருவாகாமல் தண்டுவடத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்படுவது ஸ்பைனா பிபிடா என்ற குறைபாடாகும். தண்டுவடம் சரியாக உருவாகாத காரணத்தினால் அதன் உள்ளே இருக்கும் திரவம் கசிய தொடங்கும். இது கருவில் உள்ள குழந்தையின் மூளை வளர்ச்சியை பாதிப்பதோடு பிறந்த பிறகு குழந்தை நடப்பதில் சிக்கல் ஏற்படுத்தி பல்வேறு நீண்ட கால உடல் பாதிப்புகளுக்கும் வழிவகுக்கும். இந்த பிரச்சனைக்கு மருத்துவர்கள் குழந்தையின் தாயின் வயிற்றில் சிறு துளைகளின் மூலம் கருவிகளை உள்ளே செலுத்தி குழந்தையின் முதுகுத்தண்டு வடத்தில் 90 நிமிடங்கள் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். 30 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இந்த சிகிச்சையை வெற்றிகரமாக்கியுள்ளனர். எலும்புகள் உருவாகாமல் வெற்றிடம் காணப்பட்ட பகுதியில் தையல் போட்டு அதிலிருக்கும் திரவம் கசிவது தடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக குழந்தை பிறந்த பிறகு செய்யப்படும் இந்த சிகிச்சை தாயின் கருவில் இருக்கும் போதே வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு பின்னர் இரண்டு குழந்தைகளும் ஆரோக்கியமான உடல்நிலையுடன் இந்த உலகை காண வந்துவிட்டன. வெற்றி கழிப்பில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி. நம் எதிர்காலத்திற்கான வாக்களிப்பேர் உதயசூரியன்.